2011 வரை ஓகேவா 2011 வரை திமுகவோட ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ திரும்ப 2021 காலகட்டமும் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம் ஓகேவா. ஸோ அப்போ திராவிடியன் பார்ட்டிஸ், திராவிட கட்சிகளோட ஆட்சி காலத்தில் ஒரு கட்சி முதல்ல முக்கியமான கட்சி பார்த்துட்டோம் நம்ம ஓகேவா. நீதி கட்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் நீதி கட்சியிலிருந்து வந்த திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் ஓகேவா. ஸோ இதற்கப்புறம் இதிலிருந்து உருவான அமைப்புன்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு 1972 ஓகேவா. ஸோ 72 திமுகவிலிருந்து அவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு நம்ம சொல்லுவோம் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓகேவா. ஸோ அந்த திராவிட கட்சியோட ஆட்சி காலத்தில் அவர்களோட காலகட்டத்தில் இரண்டுமே திராவிட கட்சிகள் தான் ஓகேவா. இரண்டு கட்சிகளுமே இரண்டு தலைவர்கள் கீழே செயல்பட்டாலும் இரண்டு பேரோட கொள்கைகள் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி தான் பயணிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இவங்களோட ஆட்சி காலத்தில் 1972 வராங்க ஓகேவா. 72 வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சு நடந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க ஓகேவா. ஸோ போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழகத்தோட முதல்வராக பதவி ஏற்கிறாரு. ஸோ அப்போ 77 எமர்ஜென்சி முடிஞ்சு 72 அந்த அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது ஓகேவா. திமுகவில் இருந்து அவர் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. 77 என்ன அப்படின்னா எமர்ஜென்சி காலகட்டம் முடிஞ்சு இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது ஓகேவா. பாராளுமன்றமும் தேர்தல் நடந்தது. நம்ம பார்த்தோம்ல 75 கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் சட்டமன்றம் வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது முடிஞ்சு தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் போட்டிட்டு என்ன பண்ணுறாரு, வெற்றி பெறுறாரு. ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சில திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விடோஸ் ஓகேவா. அதாவது யாரும் சொல்லுவோம், விதவைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சத்யவாணி முத்து அம்மையார் சீவிங் மிஷின் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. சத்யவாணி சீவிங் மிஷின் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ சத்யவாணி முத்து அம்மையார் தையல் இயந்திரம், இலவச தையல் இயந்திரம் அப்படிங்கிறத வழங்குறாங்க. யாருக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஃபார் விடோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 78 தமிழகத்தோட பள்ளி கல்வியோட முறையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது ஓகேவா. எஜுகேஷன் சிஸ்டம் பொதுவாகவே தமிழகத்தோட கல்வி முறையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் பியூசி அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஓகேவா. ஸோ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம், பள்ளி கல்விக்கு முன்பு பியூசி அப்படிங்கிற படிப்பெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. 10+2+3 ஓகேவா. ஸோ 10, 2, 3 அப்படிங்கிற 10+2+3 அப்படிங்கிற அந்த முறையில் கல்வி முறை அப்படிங்கிறதும் தமிழகத்தில் வந்து கொண்டு வரப்படுது ஓகே. இதே 78 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ எங்கே, சென்னையில் ஓகேவா. ஸோ இதற்கு முன்னாடியே அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அது பல்கலைக்கழகமாக இல்லை, அது ஒரு கல்லூரியாக இருந்தது ஓகேவா. ஸோ அது கல்லூரியாக அது ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி செயல்பட்டுகிட்டு இருந்தது. இப்போ அது ஒரு பல்கலைக்கழகம், டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றம் செய்யப்படுது 1978 காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதை தொடர்ந்து 1980 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஏஓ ஓகேவா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற பதவி வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா, கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற பதவி உருவாக்கப்படுது. இது வந்து இதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கிராமங்களுக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு முறையில் மாதிரி இருந்தது ஒரு பதவி. ஸோ அந்த பதவி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டு கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது. ஸோ 1981 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது ஓகேவா. ஸோ தமிழ் யூனிவர்சிட்டியின் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுது 1981 ஓகேவா. ஸோ இதே 81 காலகட்டத்தில் வந்து உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்படுது, 5வது உலக தமிழ் மாநாடு ஓகேவா. ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 5வது உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிறதும் நடத்தப்படுது ஓகேவா. ஸோ 81 ஓகேவா. ஸோ 82 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது துவங்கப்படுது கோவையில் ஓகேவா. ஸோ கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே. பாரதியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது துவங்கப்படுது 1982. 1984 காலகட்டத்தில் கொடைக்கானலில் ஓகேவா மதர் தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம் ஓகேவா, மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல பெண்கள் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது 84 கொடைக்கானலில். பெண்களுக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. 84 உருவாக்கிட்டாங்க. 82 தான் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சியோட ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது காமராஜரோட ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு இவரோட ஆட்சி காலத்தில் 82 அது என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்துணவு திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்படுது, சத்துணவு திட்டமாக மாற்றப்படுது ஓகேவா. நியூட்ரியஸ் நூன் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சத்துணவு திட்டமாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1982 அது மாதிரி 84 பெண்களுக்காக பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டது ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 83 இந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத விரிவுபடுத்தினாங்க. இது வந்து பள்ளிகளில் மட்டும் முதல்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓல்டேஜ் பீப்புள்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ ஓல்டேஜ் பீப்புள்னால் என்னது, சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, முதியோர்களுக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்டது 82 ஓகேவா. ஸோ 84 காலகட்டத்தில் கல்பாக்கம் பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன், சாரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஓகேவா. கல்பாக்கத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அணுமின் நிலையம் அப்படிங்கிறது கல்பாக்கத்தில் உருவாக்கப்படுது. ஸோ 84 காலகட்டம் ஓகேவா. ஸோ இதுவே இவரோட பீரியடில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 81 செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது இந்த காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் ஓகேவா. 81 முன்னாடியே பார்த்துருக்கணும். செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது இவரோட காலத்தில் தான் ஓகேவா. ஸோ யார் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா அம்பாசங்கர் ஓகேவா. ஸோ அதுமாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% அப்படிங்கிறது இடஒதுக்கீடு உயர்த்தினதும் இவரோட காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது பின்னாடி 89 என்ன ஆகும், அந்த 50% அப்படிங்கிறது இரண்டாக பிரிக்கப்படும். 20% மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, 30% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அம்பாசங்கர் அவர் தான் வந்து தலைவராக இருந்தார் ஓகேவா. ஸோ 83 ஓகே, இதில் கல்பாக்கம் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இந்த காலகட்டத்தில் ஓகே. ஸோ இதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அவரோட மறைவுக்கு பின்பு ஓகேவா சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் நடந்தது. வேறு சில முதல்வராக வந்து பதவி எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா. ஸோ முக்கியமான சில நபர்களை நம்ம சொல்லலாம் அதில் ஓகேவா, ஜானகி ஓகேவா. ஸோ அவங்க வந்து பதவி எடுத்தாங்க. அதே மாதிரி நெடுஞ்செழியன் அவர்களும் பதவி எடுத்தாங்க. இரண்டு பேருமே சிறிது காலங்கள் தான் இருக்கப்பட்டது பதவியில், ரெண்டு பேருமே இருந்தாங்க ஓகேவா. ஸோ திரும்ப அதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் 89-91 திமுகவோட ஆட்சி காலம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. 91 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழகத்தோட முதல்வராக வந்து பதவி ஏற்கிறாங்க 1991 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி இருந்த நெடுஞ்செழியனும் சரி அவரும் சரி அதே மாதிரி ஜானகியும் சரி ஓகேவா. ஸோ இவர்கள் இரண்டு பேரும் சிறிது காலம் தான் முதல்வராக இருந்தாங்க, பெரிதாக எதுவும் செய்யப்படலை ஓகேவா, சிறிது நாட்கள் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ 91 காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு எலெக்டட் விமன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு எலெக்டட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஓகேவா. ஸோ அதாவது முதல் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் முதலமைச்சர் அப்படின்னா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா ஓகேவா. ஸோ ஜெயலலிதா மேடம் தான் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்டட் விமன் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு முன்னாடியே சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்கல்ல ஜானகி ராமச்சந்திரன் அப்படின்னா அவங்க எலெக்டட் கிடையாது ஓகேவா. அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறவங்க கிடையாது ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம இவங்களை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு எலெக்டட் விமன் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தமிழ்நாடு ஓகேவா. 1991 ஓகேவா, 1991 காலகட்டத்தில் ஓகே. ஸோ அப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 91 பதவி ஏற்றதும் என்ன பண்ணுறாங்க, சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்தால், எம்ஜிஆர் கொண்டு வந்தார் 82 ஓகேவா சத்துணவு திட்டம். அந்த சத்துணவு திட்டத்துக்கு எம்ஜிஆர் அவர்களோட பெயர் வந்து வைக்கப்படுது, எம்ஜிஆர் நியூட்ரியஸ் ஓகேவா நூன் மீல் ப்ரோக்ராம். ஸோ எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது 1991
ஒன்று காலகட்டத்தில் 92ல என்ன பண்ணுறாங்க, பெண்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவதற்காக ஃபஸ்ட்டு விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் கண்ட்ரி, ஓகேவா, பெண்கள் காவல் நிலையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது முதல் முதல்ல தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் சொல்லலாம், ஓகேவா, இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு மாநிலத்தில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு காவல் நிலையம் அப்படிங்கிறது எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான், ஓகேவா. ஸோ விமன் போலீஸ் ஸ்டேஷன் செப்பரேட்டாக பெண்களுக்கென்று தனியாக காவல் நிலையம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது, ஓகேவா. ஸோ இதே 92ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 1992ல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், ஸோ இது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் ஏடிஎம்கே, ஓகேவா, கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது 1992ல் வந்து கொண்டு வரப்படுது. இதை நம்ம என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. கிரடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், கிரடல் பேபி ஸ்கீம். 1992ல் ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்ஆ, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக ஆனதுக்கப்புறம், ஸோ ஓகேவா. ஸோ 1991 பீரியடில் பார்த்தோம் என்ன பண்ணியிருப்பாங்க, எம்ஜிஆர் நியூட்ரியஸ் நோன் மீல் ப்ரோக்ராம், ஓகேவா. ஸோ சத்துணவு திட்டத்துக்கு எம்ஜிஆரோட பெயரை வந்து வச்சு அந்த பெயர் என்ன பண்ணிப்பாங்க, திட்டத்தை வந்து இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, மேம்படுத்தியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ 1992ல் என்ன பண்ணுறாங்க, கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அப்போது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளோட அந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், குழந்தைகளோட பாலின விகிதம், ஓகேவா. ஸோ இதில் கேர்ள் சைல்டோட ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி இருந்து இந்த சமூகத்தில் ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது, பெண் குழந்தைகள் பிறந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதை சுமையாக கருதி, ஓகேவா. ஸோ நிறைய குழந்தைகள் அப்படி இது கைவிடப்படுது, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்ஃபான்டிசைடு சிசு கொலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதெல்லாம் நடக்குது, ஓகேவா. ஸோ அப்போ இந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிரடல் பேபி ஸ்கீம், ஓகேவா. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது 1992ல் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ முதல் முறையாக அந்த திட்டத்தை வந்து எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில், ஓகேவா. 1992ல் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது சேலம் மாவட்டத்தில். ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பெண் குழந்தைகளோட விகிதம் குறைவாக இருக்குதோ அதற்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. இப்போ இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியணும், டு ப்ரொடெக்ட் த கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் முதல்ல, ஓகேவா. ஸோ பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, ஓகேவா. ஸோ இன்ஃபான்டிசைடு என்ன சொல்லுவோம், ஓகேவா. ஸோ சிசு கொலைகள், ஓகேவா, சிசு கொலைகளை தடுத்தல் அப்படிங்கிறது இதோட முக்கியமான ஒரு நோக்கம், ஓகேவா. அதே மாதிரி ஜெண்டர் பேரிட்டி, டு அச்சீவ் த ஜெண்டர் பேரிட்டி அப்படின்னு சொல்லி, ஜெண்டர் பேரிட்டினா பாலின விகிதத்தை சமப்படுத்தல், ஓகேவா. ஸோ ஜெண்டர் பேரிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் திட்டத்தோட முக்கியமான நோக்கம். லாஸ்ட்டு நடந்த, அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அந்த கிரடல் பேபி ஸ்கீமை பற்றி அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிரடல் பேபி ஸ்கீம், ஓகேவா, தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதுதான் நோக்கம், கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, சிசு கொலைகளை தடுத்தல், அது மூலமாக பெண் குழந்தைகளை பாதுகாக்கலாம், அது மூலமாக என்ன பண்ணலாம், ஜெண்டர் பேரிட்டி, ஓகேவா. ஸோ பாலின விகிதத்தை அடையலாம் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இது மட்டும் இல்லை, ஏதாவது முக்கியமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது இருந்தால் அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியணும், எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ அந்த திட்டம் ஆரம்ப காலத்தில் சேலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, பின்னாடி இந்த திட்டம் அப்படிங்கிறது வேறு சில மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது, அதெல்லாம் பார்ப்போம், ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது 1993ல், ஓகேவா. ஸோ விமன் கமிஷன் ஸ்டேட் ஸ்டேட் விமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மாநில பெண்கள் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, டு ப்ரொடெக்ட் த விமன்,
ஓகேவா? ஸோ பெண்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்காக, அது சரி செய்வதற்காக, பெண்கள் தொடர்பான திட்டங்களை வகுப்பதற்காக, கொள்கைகளை வகுப்பதற்காக என்னது அரசாங்கம், ஸ்டேட் விமன் கமிஷன், ஓகேவா? ஸோ பெண் மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1993 இதுவும் உருவாக்கப்பட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னா இவர்களுடைய காலத்தில் தான், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1994 இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ரிசர்வேஷன் டாப்பிக்லேயே இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு முக்கியமான சில செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவர்களோட காலகட்டத்தில் செயல்பட்டது. இதுக்கு மாதிரி பார்த்துருப்போம் கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் எனது இந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரிவுக்காக வழங்கப்பட்டது. எம்ஜிஆரோட ஆட்சி காலத்திலையும் இந்த அந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டது சில பிரிவுகளுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மண்டல் கமிஷனோட தீர்ப்பு நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ மத்திய அரசோட கல்வி மற்றும் பணி நியமனங்களில் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்தாங்க. ஸோ அதோட தீர்ப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மண்டல் கமிஷனுக்கு எதிராக அந்த வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டது. மண்டல் கமிஷன் வழக்கோட தீர்ப்பு இல்லைனா இந்திரா சவானி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அந்த வழக்கோட தீர்ப்பில் என்ன வந்தது பார்த்துருப்போம் முன்னாடி, என்னது 50% இடஒதுக்கீடு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ ஆனால் அது வந்து அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அப்போவே எவ்வளோ இருந்தது, 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1990களிலே இருந்தது. ஸோ இந்த இடஒதுக்கீடு அந்த தீர்ப்பு வந்து பாதிப்படை செய்யும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷன் ஆக்ட், இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் 1994, ஓகேவா? ஸோ அது இவர்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்த இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 9th ஷெடியூலில் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இது ரிசர்வேஷன் டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ 9th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகேவா? இந்திய அரசியலமைப்போட 9வது அட்டவணையில் தமிழ்நாடு மாநில இடஒதுக்கீடு சட்டம் 1994, ஓகேவா? ஸோ இது 76வது திருத்தத்தின் மூலமாக 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994, ஓகேவா? 76வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1994 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா? இவர்களோட காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ 1995 இதற்கு பின்பு, ஓகேவா? ஸோ 95 என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ 8th கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம், 8வது, ஓகேவா, மாநாடு அப்படிங்கிறது நடக்குது, ஓகேவா? ஸோ உலக தமிழர் மாநாடு அப்படிங்கிறது 8வது மாநாடு வந்து நடக்குது 1995 காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் இவரோட ஆட்சி அப்படிங்கிறது மாறுது 96லேருந்து 2001 காலகட்டம் வரை, ஓகேவா? ஸோ திரும்ப 2001லேருந்து 2006 வரை திரும்ப என்ன பண்ணுறாங்க, முதல்வராக ஜெயலலிதா அவர்களே வந்து பதவி ஏற்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்த தேர்தல் 2001, அதாவது 2001 to 2006, ஸோ 1லேருந்து 6 வரை இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் செயல்பட்ட முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிரடல் பேபி ஸ்கீம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருந்தாங்கல்ல 1992 தொழில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ சில மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது, ஓகேவா? முதல்ல அது சேலம் மாவட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதே திட்டம் அப்படிங்கிறது வேறு சில மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படுது. ஸோ அது எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை, ஓகேவா, அரியலூர், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்படுது. அப்போ இந்த கிரெடல் பேபி ஸ்கீமோட அவுட்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில், ஓகேவா? ஸோ குழந்தைகளோட பாலின விகிதம் அப்படிங்கிறது அதிகரித்தது. இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான ஒரு அவுட்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் 2001 to 2006 காலகட்டத்தில், ஸோ 2002 ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறத தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா கோயில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறத 2002 காலகட்டத்தில் ஆரம்பித்து வைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதே 2002 காலகட்டத்தில் தான் என்ன வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது, சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. ஸோ
ஸோ அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் பார்த்தோம் அப்படின்னா 86வது திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ 2002 அந்த திருத்தத்தின் மூலமாக என்னது, அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வந்து உறுதிப்படுத்துவதற்காக கல்வி அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ கல்வி உரிமை என்பது அடிப்படை உரிமையில் 21A அப்படிங்கிற செக்ஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆர்டிக்கலில், ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டதும் இவர்களோட ஆட்சி காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், 2002 காலகட்டத்தில், ஓகேவா? ஸோ இதே 2002 காலம் தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க, திறந்த நிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திறந்தநிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இவர்களோட காட்சி காலத்தில் கொண்டு வரப்படுது 2002, ஓகேவா? ஸோ அடுத்து 2002 ஆண்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகளுக்கு லாட்டரி விற்பனைக்கு தடை, ஓகேவா? ஸோ லாட்டரி விற்பனைக்கு தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை அப்படிங்கிறது கொண்டு வராங்க 2002. 2003 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்கீம், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. வந்து பின்னாடி என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து கட்டாயமாக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ இது இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கம்பல்சரியாக பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா, ஓகேவா? முதல் முதல்ல ஒரு மாநில அரசாங்கம் வந்து இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்து, இதை பிற்காலத்தில் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்றது. இது 2003 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம், ஓகேவா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேறு என்ன இவர்கள் ஆட்சியில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் 2004 நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ சுனாமி அப்படிங்கிறது வந்து தாக்கிச்சு, அதில் வந்து மிகுந்த பாதிப்படைக்கின்ற ஒரு இடமாக தமிழ்நாடும் இருந்தது, ஓகேவா? ஸோ அந்த காலகட்டத்தில் சில அது தொடர்பான மீட்பு பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யப்பட்டது. இதுதான் இந்த 2001 முதல் 2006 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? திரும்ப 2006 முதல் 2011 வரை இன்னொரு திராவிட கட்சி, ஓகேவா? ஸோ வேறொரு திராவிட கட்சியோட ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 2011 அவர்களோட ஆட்சி அப்படிங்கிறது முடியுது. 2011 முதல் 2016 காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகே? ஸோ அப்போ இதில் நமக்கு தெரியும் என்னமே அப்பார்ட் ஃப்ரம், அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ 2011 இந்த காலகட்டம், 2011 2016 காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த 2011 காலகட்டத்தில் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய முக்கியமான சில இலவசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது. அதற்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க 2006 கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே. இந்த 2011 அந்த திட்டம் அப்படிங்கிறது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லலாம், என்ன அப்படின்னா இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம், ஓகேவா? எப்படி 2006 அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல், ஓகே, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களிடையே வளர்ந்துச்சு. அதேமாதிரி பீப்புளோட விஜிலண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி செய்திகள் அப்படிங்கிறது போய் சென்றடைஞ்சதோ, ஸோ அதேமாதிரி இங்கே 2011 கொடுக்கப்பட்ட அந்த பள்ளி கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த திட்டமும் என்ன அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்படைஞ்ச ஒரு திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சில இலவச பொருட்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைவருக்கும் உண்டான வாய்ப்பு வசதிகள் அப்படிங்கிறது, மிகவும் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்து குடும்பங்களிலும் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? 2006 பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி சொல்லலாம், ஓகேவா? அதே மாதிரி இலவச கேஸ் ஸ்டவ், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதேமாதிரி 2011 இலவச மடிக்கணினி திட்டம், ஓகேவா? அந்த மடிக்கணினி அப்படிங்கிறது குறிப்பிட்ட சிலரோட வீட்டில் மட்டும் இருந்ததால் அது என்ன பண்ணோம், ஓகேவா, சமூகத்தில் உயர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது என்ன பண்ணாங்க, இந்த மடிக்கணினி அப்படிங்கிறத ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு அரசில், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது. நேரடியாக அதை பற்றி எந்த ஒரு க்வெஸ்சனுமே பெருசாக எக்ஸாமில் வராது, ஓகேவா? ஏன்னா ஏதாவது வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து கேட்க மாட்டாங்க. வேறு அதை தாண்டி முக்கியமாக ஏதாவது சீர்திருத்தம் தொடர்பான திட்டங்கள் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அப்போ 2011 கொண்டு வந்தாங்க. 2012 என்ன பண்ணுறாங்க, சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, ஓகேவா?
ஸோ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, கலைஞரோட ஆட்சி காலத்திலேயே அந்த திட்டம் அப்படிங்கிறத துவக்கியிருப்பாங்க. ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டத்தை வந்து இன்னும் விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேவா, விரிவுபடுத்தி அதை சீஃப் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2014 2015 தமிழகத்தில் வந்து என்ன நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது முதல் முறையாக நடத்தப்பட்டது தமிழகத்தில் 2015 உலக முதலீட்டாளர் மாநாடு. ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது 2015 நடத்தப்பட்டது. 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, உள்ளாட்சி அமைப்புகளில் லோக்கல் பாடிஸ் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வாறு பெண்களுக்கு வந்து 33% இடங்கள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் 73 மற்றும் 74 திருத்தத்தில் இருந்தது. 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த திருத்தத்தில் என்னது, 33% இடங்கள் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தது. இது கொண்டு வரப்பட்டது 1992. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுறாங்க, தமிழகத்தில் இந்த 33% இருந்ததை மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா 50% உயர்த்துது. ஸோ இது உயர்த்தப்பட்ட ஆண்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா 2016. ஓகேவா, ஸோ அப்போ பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2016 வந்து உயர்த்தப்படுது 33% 50% ஓகேவா. ஸோ அப்போது அந்த விமனோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஷுர் பண்ணுறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சரிபாதி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன இருப்பாங்க, லோக்கல் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ், ஓகேவா, நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் எல்லா இடத்துலையுமே பெண்கள் அப்படிங்கிறவங்க ஆண்களுக்கு நிகராகவே இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், 50% இடஒதுக்கீடு. ஓகே, 2016 அதுக்கப்புறம் அவர்களோட மறைவுக்கு பின்பு, ஓகேவா, 2017 அவர்களோட ஆட்சி தான் நடக்குது. ஸோ 2017 அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்து, ஓகேவா, ஸோ பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்தோட முதல்வராக வந்து பதவியேற்கிறாங்க. ஸோ அவர்களோட ஆட்சி காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் 2017 வர. ஓகேவா, ஸோ இப்போ 2017 அவரோட ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா, குடிமராமத்து திட்டம். ஓகேவா, இதை பற்றி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நீர்நிலைகளை வந்து தூர்வாரி ஆழப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு திட்டம் சொல்லுவோம், குடிமராமத்து ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த குடிமராமத்து திட்டம், அதாவது வாட்டர் பாடிஸ் ரெஜுமினேஷன் ஸ்கீம் இல்லை, வாட்டர் பாடிஸ் ரெனோவேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நீர்நிலைகளை வந்து என்ன பண்ணுறது, தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்தக்கூடிய தூர்வாரக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இது ஒன்று முக்கியமான நீர்நிலைகளில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகம் செஞ்சுது. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இது. ஆல்ரெடி நான் பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் 2016 ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடோட சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது, சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த திட்டத்து கூட, காப்பீட்டு திட்டத்து கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதையும் இணைச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2018 அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட விஷயம், முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருப்போம், 1989 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அசிஸ்டன்ஸ், கேஷ் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத, நிதியுதவி அப்படிங்கிறத பண்ணும் அரசாங்கம். ஓகேவா, ஸோ அதாவது வந்து ஒரு 12,000 அப்படிங்கிறது உதவித்தொகையாக இருந்தது. ஓகேவா, ஸோ அந்த 12,000 அப்படிங்கிறத 18,000 உயர்த்தப்பட்டது, 18,000 உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டது அரசு மருத்துவமனைகளில். ஓகேவா, இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளோட தாய்மார்களுக்கு. ஸோ அதே மாதிரி நியூட்ரிஷன்ஸ் கிட் அப்படிங்கிற ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நியூட்ரிஷன் கிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இதுவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ மகப்பேறு பெட்டகம் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில். ஓகேவா, ஸோ 2019 இதுக்கப்புறம் அவர் தான் முதல்வராக இருக்கார். 2019
என்ன கொடுறாங்க, தமிழகத்தில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், ஓகேவா, ஒற்றை முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி தடை அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது, ஓகேவா. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் 2019 தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு தடை அப்படிங்கிறத கொண்டு வருது. இதே 2019 என்ன பண்ணுறாங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க, ஓகேவா. ஸோ செகண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வந்து நடத்துது, ஓகேவா. ஸோ அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி சேலமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கால்நடை பூங்கா அப்படிங்கிறத அமைக்கிறாங்க, ஓகேவா. ஸோ வெட்டினரி பார்க் அப்படிங்கிறத சேலத்தில், சேலம் தலைவாசலில் கால்நடை, ஓகேவா, சேலம் தலைவாசலில், சேலம்ல சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அந்த கால்நடை தொடர்பான சில ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது, அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு சில நிறுவனம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது, ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் 2020 காலகட்டத்தில், ஓகேவா. ஸோ வேறு என்ன கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2019 இதே 2019 தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க, ஓகேவா. ஸோ லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டம் வந்து முன்னாடி கொண்டு வரப்பட்டது, ஓகேவா. சூழலுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத, சில சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது முன்னாடி. ஸோ அதன்படி லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசோட அமைப்புகளுக்கும், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஒரு ஒரு மாநிலங்களுக்கும். ஸோ இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2019 உருவாக்கப்பட்டது. இதோட சேர்மன் யார் அப்படின்னா, தேவதாஸ். ஸோ தேவதாஸ் இந்த லோக் ஆயுக்தாவோட தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா. லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து தமிழகத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஓகே. ஸோ அதே மாதிரி 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா. ஸோ ஒரு கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. என்ன கமிட்டி சொல்லுவோம் அப்படின்னா, வந்து ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி, ஓகேவா. இரண்டாயிரத்தி எதுக்கு அப்படின்னா, நீட், ஓகேவா. ஸோ மெடிக்கல் எக்ஸாமுக்கு, யூஜி, ஓகேவா, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸ்க்கு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணாங்க. 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும், 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. அரசு பள்ளிகளில் படித்து, அதாவது வந்து மருத்துவம் பயில செல்லும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது, ஓகே. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதையும் வந்து செயல்படுத்தப்பட்டது.